வந்திருக்கான்றதை நீங்கள் ஷேர் பண்ணணும் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக தமிழ் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ப்ரெஷ் ஷோ நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணீங்க, நீங்கள் கை தட்டினீங்கல்லாம் சொன்னாங்க எல்லாரும். இதே ரியாக்ஷன் அந்த நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ள எடுத்தால் ப்ரெஷ் ஷோவில் கூட இருந்தது. ஸோ எப்போவுமே நல்ல சினிமா குட் கண்டென்ட்டை நீங்கள் தான் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் முதல் முறையாக அதை பார்த்து அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் அந்த வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. நாங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணால் கூட உங்களை தான் நம்புகிறாங்க ஆடியன்ஸ், உங்கள் வேர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட் கான்டென்ட் கிரேட் சினிமா சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிக் பிக் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இது ஒரு இந்த படமே ஒரு ஒரு கனவு மாதிரி தான். நான் என்கிட்ட ஆக்சுவலி ஹனு சார் இந்த படம் நரேட் பண்ணும்போதே எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு காவியம், ஒரு பெரிய ஒரு ஒரு கிளாசிக் ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் லெவலில் கூட இல்லை, அவரோட மனசில் இருக்கிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணிச்சு. இது ஒரு எங்கேயுமே நம்ம கேட்ட மாதிரி இல்லை, ஒரு வேற வெளியூர் ஃபாரின் சினிமாவில் பார்த்த மாதிரி சினிமா மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணுச்சு, ரொம்ப ஜென்யூனாக அவர் ஃப்ரம் த ஹார்ட் எழுதின மாதிரி ஒரு படமாக தோணுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம மறந்துவிட்ட ரொம்ப நிறையா இந்த லெட்டர் எழுதுகிற விஷயம் அந்த மாதிரி ஒரு பியூர் ப்ரிஸ்டீனான ஒரு 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 காதல் கவிதை மாதிரி ஒரு 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 ஸ்டோரியாக தோணுச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறதே ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் இப்படியே யூனோ ஐ கெட் டு டூ கிரேட் கான்டென்ட் தட் நீங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கும் அது அது தைரியம். இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கனால நம்மளாலேயும் ஆஸ் ஆர்டிஸ்ட் வீ கேன் ஆல்சோ டேக் கரேஜ் இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் இது மேக்கிங் இந்த படம் ஒரு அந்த மேக்கிங்கே ஒரு பெரிய வார் மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி டெரெயின்ஸ், அந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எவ்ரி மெம்பர் இந்த இந்த யூனிட்டில் எவ்ரி மெம்பர் ப்ளஸ் எவ்ரி காஸ்ட் மெம்பர் இந்த இந்த கதை இந்த இந்த படத்தோட ஒரு ஒரு விரும்பத்தினால தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ என்ன சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, என்ன யூனோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கள மனசில் இருந்ததே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கனவு தான், இந்த படம் ஒரு ஒரு கிளாசிக்காக வரும், எல்லாருக்கும் அப்படி டச் பண்ணும் அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அதனால் எல்லாருமே இப்போ இதில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான், த பெஸ்ட் டேலண்ட் தான் இருக்கும். அவங்க ஒரு சீனில் வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது கூட அவங்க எல்லாம் அப்படி பண்ணோன்னா ஐ திங்க் இந்த இந்த கதையில் கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ ரஷ்மிகா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீஸ் லீட் ஆக்டர், இல்லைன்னா சுமந்த் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லீட் ஆக்டர், நம்ம கௌதம் சார் இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்காங்க, ஹிந்தி பெங்காலியில் இருந்தால் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சீதா மகாலட்சுமி மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டர். அது ஐ திங்க் ஹனு சாரோட இஸ் அ ஜீனியஸ் ஆஃப் கிரியேட்டிங் சச் அ கேரக்டர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் முன்னால் எந்த விதமாக அது நடிச்சிருக்காங்க, எப்படி அந்த அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த படத்தில். ஃபார் அ லவ் ஸ்டோரி ஐ திங்க் டு ஒர்க் ஆல்வேஸ் நம்ம த கேர்ள் ஹேஸ் டு பி எவ்ரிபடிஸ் ட்ரீம் கேர்ள். அது இந்த படத்தில் ஐ திங்க் அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த தியேட்டரில் இருக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். அண்ட் எனக்கு வந்து ஐ திங்க் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸில் ராம் ஒரு எனக்கே மறக்க முடியாத மாதிரி ஒரு கேரக்டர். அவ்வளோ ஜென்யூனான ஒரு 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 கேரக்டர் ப்ளே பண்ணுறதே ஒரு எனக்கே கொஞ்சம் அன்லேர்னிங் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் இப்போ என்னுடைய எனக்கு கொஞ்சம் ஒரு அன்லேர்னிங் அண்ட் ஒரு நியூ லேர்னிங் மாதிரி தான் இருந்தது. பட் இட்ஸ் அ கேரக்டர் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு ஐ திங்க் ஹனு சார் பிக் தேங்க்யூ. விஷால் யூனோ ஹவ் பிகம் உங்களோட பெரிய ஃபேன். ஐ ஜஸ்ட் டுடே ரியலைஸ் தட் யூ லிவ் இன் சென்னை. அதனால் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன் அப்படி எப்படியாவது அப்படியோட ப்ராட்டும் விஷாலோட கான்ட்ரிபியூஷன் இஸ். ஏன்னா நாங்கள் எல்லாம் படம் டப் டைம்லேயும் எடிட் டைம்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் படம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். தட் மியூசிக் மேட் சச் எ பிக் டிஃப்ரென்ஸ். நானே ஒரு நாலஞ்சு வாட்டி படம் பார்த்துருக்கேன். அண்ட் பிக் தேங்க்யூ டு மதன் கார்கி சார். நான் படிச்சிருக்கிற ஒவ்வொரு ரிவ்யூலையும் த மெயின் ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாரும் சொல்கிறது இஸ் தட் இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியல. இதோட பாட்டுகள் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான பாடல்கள், அழகான லிரிக்ஸ், ஒவ்வொரு டைலாக்ஸும் எல்லோரும் கோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் இல்லைன்னா ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் இஸ் நான் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா அப்படி
எல்லாருமே லெட்டர்ஸ் எழுதுறாங்க, எல்லாருமே ஈவன் டிஜிட்டல் அனுப்புனா கூட அது ஹேண்ட் ரிட்டனா அவங்க முதல்ல எழுதிட்டு அது ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க அனுப்புறாங்க. அதே ஒரு எனக்கு ரொம்ப யூனோ ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு வி ஆல் ஃபீலிங், நம்ம கதை கேட்கும்போது கூட அந்த லெட்டர் ரைட்டிங் ஒரு பழக்கமே இப்போ இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் எப்படியோ இந்த திங் இந்த படம் இஸ் கிவன் பர்த் டு இட் அகேன், எல்லாருமே லெட்டர்ஸ் திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் த இம்பேக்ட் அந்த மேஜிக் ஆஃப் சினிமா. ஐ திங்க் ஸோ மெனி அன்ஃபர்கெட்டபிள் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் டெய்லி இப்போ நான் எழுந்திரிச்ச உடனே நான் படுக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் ட்விட்டர் ரிவ்யூஸ். அது ஒன்லைனாக இருக்கலாம், ஒன் வேர்டாக இருக்கலாம், ஆனாலும் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக எழுதுகிறாங்க எல்லாரும். அண்ட் அஃப்கோர்ஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நான் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர்லேயோ ஒரு ஓடிடியிலோ பார்க்குற படம் இல்லை. ஆக்சுவலி இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யூனோ ஜஸ்ட் தட் மெனி டைம்ஸ் பெருசு. லைக் ஐ திங்க் ஒரு ஸ்பெஷலி இந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் நம்ம யூ கேன் நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தால் தான் அந்த ஒரு அந்த அழகு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும், யாராச்சும் பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதெல்லாம் ஐ திங்க் சேர்ந்து வந்தால் தான் இதோட ஒரு ஒரு ஃபீலிங் இஸ் மச் ஹைட்டன். ஸோ டெஃபினெட்லி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம். ஆக்சுவலி நம்ம நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற டைமில் எனக்கு இது எப்படி ப்ரொமோட் பண்ணு தெரியல, ஏன்னா எங்களுக்கு தானே தெரியும் இது படம் எப்படி இருக்குது, இல்லை இது பின்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. அப்போ ஒரு ஜென்ரலாக தான் நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் விடாமல் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் இது ஒரு இட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்போவுமே சில படங்கள் எனக்கு தோணும் இது ஒரு ஆக்சுவலி எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுனா கொஞ்சம் அவங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும், அது ஒரு நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஐ எம் கோயிங் டெஃபினெட்லி நம்மளோட க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு த ஃபுல் தமிழ் மீடியா, தமிழ் ப்ரெஸ், வியூவர்ஸ், தமிழ் யூனோ சினிமா ரசிகர்கள், மக்கள், எவ்ரிபடி. எப்போவுமே நீங்கள் குட் கண்டென்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ஒரு அதர் லாங்குவேஜ் படமாக பார்க்காம நான் எப்படி மலையாளத்துலேருந்து இங்கே வந்து நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஐ ஆல்வேஸ் அந்த ஒரு நம்பிக்கை நான் பிரேக் பண்ணாமல் முயற்சி பண்ணுவேன் எப்போவுமே நல்ல படம் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ திங்க் யூ அண்ட் ஐ திங்க் வில் டிஸ்கஸ் ரிமைனிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. So, questions open to press. So, many questions.